ரிட்டையர் ஆகிட்டேன். சரி, இப்போ உங்கள் கம்பெனி பேர்? கம்பெனி பேர் அவுட்ஃபிட்டு. இந்த மாதிரி 2 வருஷமாக ஒரு ட்ராக்கு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே சப்ளை பண்ணிட்டுருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நம்ம உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்பர் சொல்கிறேன். நான் போடுறதில்ல, இப்படி நேரம் நீங்கள் சொல்கிறது 8925258595. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும், பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். பண்ணு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வெளியூர்லேருந்து வராங்க, நீங்கள் வேணால் அவங்கள தொடர்பு பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை எங்களுடைய கஸ்டமரு சப்ளையரு ரொம்ப மறைவாக நம்ம எதையும் வச்சு பண்ண முடியாது. எவ்வளோ ஓப்பனாக, எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய தகுதிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய திறமைகளை கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறைவாக அப்படி பண்ணும்போது, சில சீக்ரெட் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய முக்கியத்துவம்லாம் அதுக்கு கொடுத்துருவோம், நம்ம சீக்ரெட்டாக எப்படி பண்ண முடியுங்கிறது. இது ஓப்பனாக இருக்கும்போது நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், பெட்டர் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, பொதுவாக இந்த டிரான்ஸ்பரன்சி இப்போ எங்கள் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கூட போல்டே ரேட்டை போட்டுப்போம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ரேட் இல்லை, எல்லா கஸ்டமருக்கும் ஒரே மாதிரி ஒரு காமன் ரேட்டு தான், ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அதாவது நம்ம வந்து ஒரு நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே அடிக்கடி நம்ம மனசு அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா மனிதர்களுடைய இயல்பு வந்து இரண்டுமே இருக்கும், அதாவது உள்ளே வந்து நல்லா இருக்கணும்னு இருக்கும், கெட்டவனாக இருக்கக்கூடியது இருக்கும். நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு அதோடைய ரிசல்ட்டு கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம பெட்டராக இருக்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம், அதை நோக்கி தான் போய்கிட்ருக்குறோம். ஸோ வளர்ச்சி அதை வச்சு தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து எல்லா ஒரு அதுங்க ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வராங்க, அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் கொடுத்துருக்கோம். பட் நாங்கள் ரொம்ப பெட்டராக கொடுக்கறதுனால நான் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார் நீங்கள் வணக்கம் சார், ஒரு யூடியூப்புக்காக எடுக்கிறேன், எங்கேருந்து சார் வரீங்க? கரூர்லேருந்து வரீங்க. நீங்கள் என்ன கார்மெண்ட் யூனிட் வச்சுருக்கீங்களா, எப்படி சார்? கார்மெண்ட் யூனிட் இப்போ உங்கள்கிட்ட யாரும் கேட்டால் அவங்களுக்கு பண்ணிலாம் கொடுப்பீங்களா? எல்லாரும் உங்கள் கம்பெனி பேரையும் ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படிங்களா சார், நேவி டெக்ஸ் 9244440059. ஸ்கூல் ஆர்டர் பண்ணுறீங்களா, ஸ்போர்ட்ஸ் வேறு காலேஜஸ் எதுனாலும் பண்ணி கொடுப்பீங்க இல்லைங்களா? சரி சார். இப்போ இங்கே எவ்வளோ நாளாக வால்ட்ரஸில் வாங்க வரீங்க சார்? த்ரீ இயர்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. இப்போ பாலிஸ்டரோடைய ரேட்டு குவாலிட்டி தான் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குல்ல சார். ரைட் சார். இப்போ கரூரில் நிறையா உங்களுக்கும் சின்ன சின்ன ஆளுக்கெலாம் போட்டிகள் நிறைய வந்து, இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க சார், எல்லா இடத்துலையும் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் மார்ஜின்ல அதை மார்ஜின் பண்ணி. இப்போ எங்களுடைய ஒரு மந்திரம், நாங்கள் ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு 100 கடைக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு டீஷர்ட்டோ, அப்போ உங்கள் பிராண்டு போகும்போது எப்போவுமே லோ ரேட்டில் நம்ம பண்ண முடியாது. நம்மளோட யங்ஸ்டரு சின்ன பையங்க வரும்போது ரெடிமேட் கடைகளுக்கு நம்ம போகல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. அது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை இன்வைட் பண்ண, நாங்கள் மாதிரி கடன் கொடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, கடையில் போனால் கடையில் நீங்கள் அவங்ககிட்ட போய் சார் இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு தயாரிச்சிருக்கீங்க, 1 ரூபா 2 ரூபா லாபத்தை ரெடி காசு கொடுத்து பழகும்போது கடன் கொடுக்கவே 120 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ நல்லா வளரக்கூடியவும் உங்கள்கிட்ட லோ ரேட்டுக்கு இருக்கும்போது வாங்க வருவான். நீங்க இருக்குது தெரியணும், 100,000 பேருக்கு தெரிஞ்சா 100 பேர் உங்ககிட்ட வாங்க வந்துருவாங்க. ஸ்பெஷலா இந்த ரெடிமேட் கடைகளுக்கு மட்டும் பண்ண முடியாது, என்ன ரீசன்னா வந்து கிரெடிட் இல்ல. அதுதான் சார், எல்லாரும் கிரெடிட் கேட்கலன்னு சொல்றேன். ஓகே சார், ரைட், நீங்க அதை பண்ணி பாருங்க, முயற்சி பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வணக்கம்.